அத்தியாயம் 25. கோட்டைக்குள்ளே. அதாவது கோட்டைக்கு வெளியில் பல்வேறு மனக்கோட்டைகளோட வந்தியத்தேவன் வந்து நிற்கிறான். அதுக்கப்புறம் கோட்டைக்குள்ளே போகணும். போனதுக்கப்புறம் அவன் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கணும். இதுதான் அவன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கோட்டை வாசலில் போய் நிற்கிறான். நிற்கும் போதே தெரியுது நிறைய பேர் நிற்கிறாங்க. என்ன தான் சொல்லுங்கள், நம்மளுடைய வந்தியத்தேவனுக்கு அந்த மிடுக்கோடு இருக்கிற வீரம் இருக்கு இல்லையா, மோதிரம் கையில் இருக்கு இருந்தாலும் அந்த மிடுக்கு குறையாமல் அப்படியே வந்து கொஞ்சம் பந்தான் நம்ம சொல்லுவோம்ல, நல்லா அப்படி வீரனாக வந்து இந்த தோள்கள்லாம் தூக்கிக்கிட்டு நடந்து போகிற முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடு, காய் விற்க வந்தியா, கறி விற்க வந்தியா, பூ விற்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டுட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு உள்ள கோட்டைக்குள்ளே அனுப்பிச்சிட்ருக்காங்க. இந்த சைடு 2 காவலர்கள், உள்ளே 2 காவலர்கள், அதையும் தாண்டி ஒரு 3 காவலர்கள்னு அடுக்கடுக்காக அப்படியே பாதுகாப்பு இருக்குது. பார்த்துக்கிட்டே போகிறோம். ஒரு சின்ன கதவு, இந்த கோட்டை சுவர்னா அவ்வளோ பெருசு இருக்கும். இப்போ யோசிச்சிங்கன்னா ஒரு 3 மாடி அளவுக்கு சுவரே இருக்கும். அதுதான் பெரிய கோட்டை சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அந்த கோட்டை சுவருக்கான அந்த கதவு பார்த்திங்கன்னா அதில் சரிபாதி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மாடி அளவுக்கு வந்து இருக்கும். இப்போ நம்மளோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் ஒப்பிட்டிங்கன்னா ஒரு 1.5 அந்த அளவுக்கு வந்து அந்த கதவே இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய வந்து பழைய கோயில்களை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய கதவு இருக்கும். கதவுக்கு ஒரு கதவில் மட்டும் சின்னதாக ஒரு கதவு இருக்கும், திறந்துட்டு உள்ளே போகலாம். நீங்கள் ஒரு 1000 ஆண்டு பழமையான எந்த கோயிலில் போனீங்கனாலும் இந்த மாதிரியான ஒரு கதவணை இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். பெரிய 2 கதவு, அதை இழுத்து தான் 2 பேர் இழுத்து சாத்தணும். அப்படி சாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து போகிறதுக்கு வசதியாக சின்னதாக ஒன்று இருக்கும். இன்னொரு கதவில் இன்னும் பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசாக. இது எதுக்கு அப்படின்னா, தெரியாதவங்க வராங்க, அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும், அந்த நெரிசலை கட்டுப்படுத்தணும், ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆரஞ்சிட்டு தான் உள்ளே விடணுன்னா அந்த கதவு வந்து சின்னதாக தான் இருக்கணும். வேகமாக யாரும் உள்ளே போயிடக்கூடாது இல்லையா, அதனால் அதுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க வராங்க, பெரிய ஆட்கள் வராங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய கதவு நான் சொன்னேன் இல்லையா, அதை திறப்பாங்க. ஒரு மரியாதை, ஒரு கம்பீரம், அங்கே மிடுக்கு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி இப்போ பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இவன் பார்க்குறான் இத்தனை அடுக்கு கட்டுப்பாடுகளா. சரி, நம்மக்கிட்ட தான் வந்து பழுவூர் இளையராணி கொடுத்த பனை இளைச்சினையை பொறுத்தின, அதாவது அந்த பனையில் இருக்கிற மோதிரம் இருக்கே, அப்புறம் என்ன நம்மளுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இருந்தாலும் அந்த மோதிரம் இருந்தாலும் ஒரு திமிரு, தைரியம், ஒரு மிடுக்கு அப்படி நடந்து போயிட்டுருக்கான் வந்தியத்தேவன். பார்த்தோன்னே 2 பேர் வேல்கம்பை போட்டு நிறுத்துகிறாங்க. நிறுத்தினோடனே அப்படியே அந்த மோதிரத்தை எடுத்து காமிச்சோடனே முகம்லாம் அவங்களுக்கு மாறிடுது. அந்த அவ்வளோ நேரம் அந்த வீரர்கள் வந்து பயங்கரமாக வந்து கட்டுப்பாட்டோட ஒவ்வொருத்தர விட்டுட்டு இருந்தாங்க. இவரை இந்த மோதிரத்தை பார்த்தோன்னா அப்படியே எல்லாம் தலைக்கீழ மாறுது. அப்படியே பவ்யமாக பணிஞ்சு, நான் சொன்னேன் இல்லையா பெரிய கதை ஒன்று இருக்கணும், அந்த கதவை திறந்து உள்ளே விடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வந்தியத்தேவன் உள்ளே போகிறான். போனோன்னே அந்த மோதிரத்தை வாங்கிக்கிறான். வாங்கினதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஒவ்வொருத்தராக பார்க்குறாங்க. எல்லோரும் பார்த்து உறுதி செய்ததுக்கு அப்புறம்தான் வந்து வந்தியத்தேவனை உள்ளேயே விடுறாங்க. மோதிரத்தை வாங்கி அந்த இடுப்பில் வந்து கட்டுவாங்க. இப்போல்லாம் வந்து பெல்ட் மாதிரி கட்டிக்கிறாங்களே, அந்த காலத்தில் வந்து வீரர்கள் எல்லாருமே இடுப்பில் துணி ஒன்று கட்டியிருப்பாங்க. அது உள்ள தான் ரகசிய ஓலைகள், இந்த மாதிரியான மோதிரங்கள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது இதெல்லாம் வந்து அந்தரங்கமானதோ எல்லார் கண்ணுக்கும் தென்படக்கூடாதோ அதை அந்த இடத்துல தான் வச்சுருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்தியத்தேவன் உள்ளே வந்துட்டான். அவன் என்ன நினச்சிக்கிட்டு வந்தான் அப்படின்னா, பெரிய கோட்டை, ஆளரவுமே இல்லாமல் அமைதியாக இருக்கும், அங்கே போய் தேடுறது எப்படியே, அதாவது அவனுக்கு தெரியணும் எங்கே ராஜா இருக்கிறாரு, சுந்தர சோழ மகாராஜா எங்கே இருக்கிறாரு தேடணும். அதுக்கு முன்னாடி சின்ன பழுவேட்டையரை பார்த்து நம்ம வந்து ராஜாவை பார்க்குறதுக்கு வந்து அனுமதி வேற வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து கல்கி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது போன அத்தியாயத்தோட ஒரு முடிவிலே இருக்கும். அதாவது இந்த பழுவேட்டையர், பழுவேட்டையர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, வித்தியாசமாக இருக்கும் பேர். பழு அப்படின்னா ஆலம், ஆலமரத்தை தான் பழுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆலம் பழு வேட்டையர், வேட்டை பழுனா ஆலமரம், வேட்டையர்னா விரும்பினவங்க, விரும்பி வந்து தங்கினவங்க. அதாவது ஆலமரமாக தலை விருட்சமாக கொண்டு இருக்கிற இடத்துல பழுவூர் அந்த வீரர்கள் வந்து தங்கினதுனால அங்கே இருக்கிறவங்கள பழு வேட்டையரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கீழே பழுவூர், மேலே பழுவூர் அப்படின்னு இருந்தது. இந்த கீழே பழுவூரில் இருந்தவங்கள தான் சிறிய பழுவேட்டையர், மேலே பழுவூரில் இருந்தவங்கள தான் பெரிய பழுவேட்டையர். காலப்போக்கில் வந்து சிறிய பழுவூர், பெரிய பழுவூர் அப்படின்னே வழங்கலாயிடுச்சு. இதுதான் இந்த பழுவூர், பழுவூரோட முன்கூட்டிய வரலாறு, தலை வரலாறு அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.
அங்கே வந்து வேண்டி விரும்பி தங்கின இந்த பழுவேட்டையரோடைய குலம் தழைத்து அவங்களுடைய வீரர்கள் தழைத்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வந்து ராஜாக்களுக்கு பாதுகாவலராக இருந்து தன அதிகாரியாக இருந்து தானிய அதிகாரியாக இருந்து கோட்டை அதிகாரியாக இருந்து கோட்டை தளபதியாக இருந்து இவங்க தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உள்ளே வந்த வந்தியத்தேவனுக்கு வந்து பெரிய ஆச்சரியம் காத்துட்ருக்கு. என்னன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஊரே உள்ளே இருந்தது. அங்கங்கே பெருசு பெருசாக வந்து அரண்மனைகள் மாளிகைகள் எல்லாம் கண்ணுக்கு தென்படுது. மேலே புலி கொடி வந்து பறக்குது, உச்சத்தில் புலிக்கொடி பறக்குது. நிறைய எல்லா அரண்மனைக்கு மேலேயும் எல்லா இதுக்கு மேலேயும் மாளிகைக்கு மேலேயும் புலிக்கொடி பறக்குது. உள்ளே போன வந்தியத்தேவன் நிறைய காட்சிகள் அவனுக்கு கண்ணு முன்னாடி விரிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து ஆட்கள் எல்லோரும் இருக்காங்க, ஜே ஜே ஜேதுன்னு கூட்டமாக இருக்குது. தனியாக தான் நம்ம போகணும்னு நினச்சிட்டு இருந்த வந்தியத்தேவனுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த மாளிகைகளும் கூட கோபுரங்களும் அவனுக்கு வந்து பல விஷயங்களை ஞாபகப்படுத்துது. முற்காலத்தில் வந்து ஒரு கதைகள் உண்டு, ஒரு மந்திரவாதி வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு நகரத்தையே ஒரே நாள் இரவில் உருவாக்குறான் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் உண்டு. ஏன் நம்மளுடைய மகாபாரதத்துலேயே அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு இல்லையா, பெரிய அரண்மனையை வந்து கௌரவர்களுக்காக கௌரவர்கள்கிட்டேருந்து வெளியில் வந்த பாண்டவர்கள் உருவாக்குங்க மிகப்பெரிய ஒரு அரண்மனையை. கிட்டத்தட்ட மாய மந்திரம் செய்த மாதிரியான ஒரு அரண்மனையை உருவாக்கியிருப்பாங்க. அதில் தானே தடாகத்தில் தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியாமல் துரியோதனன் விழுந்தான் அந்த அரண்மனையில் தானே. அந்த மாதிரியான மாய மாளிகைகள்லாம் அவனுக்கு ஞாபகத்து வருது. கூடவே வந்து விக்ரமாதித்தனுடைய உஜயினி பட்டணம் பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்தான். அங்கேயும் அப்படி தான் மாளிகைகளை வந்து இப்படிலாம் பார்த்துட முடியாது, அப்படி அண்ணாந்து பார்க்கணும். அப்படியே அந்த மாளிகை எங்கே எப்படி இருக்குன்னா அந்த நிலாவை அந்த வானத்தை தொற்றும் போல் இருக்கும். அந்த மாதிரியான மாளிகைகள்லாம் கதைகளில் தான் அவன் கேள்விப்பட்டிருந்தான். நிஜத்தில் பார்க்கும்போது அவனுடைய ஆச்சரியத்தில் அந்த கண்கள் வந்து விரிந்த கண்கள் சுருங்கவே இல்லையாம். அப்படி ஆச்சரியமாக வந்து அந்த மாளிகைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். போதாததுக்கு அவன் யோசிக்கிறான், ஐயோ காஞ்சியில் இருந்தோமே, காஞ்சியில் வந்து இப்போ தானே புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படி வந்து பூஞ்சகாலம் பிடிச்ச சிவர்கள் அங்கங்கே சிதிலமடைந்த கட்டிடங்கள்லாம் பார்த்தோம். இங்கே வந்து ஒரு தலைநகர் இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நிறைய ராஜ்யங்களை கைப்பற்றாங்க, விரிஞ்சிக்கிட்டே இருக்க அவங்களுடைய ராஜ்யங்கள். சோழ ராஜ்யம் வந்து கிட்டத்தட்ட வந்து குமரியிலிருந்து காஷ்மீரம் வரைக்கும் தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்திக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்கான மிக சிறந்த தலைநகராக இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணில் நிறைய ஆட்கள் தென்படுறாங்க. அவன் நினச்சிக்கிட்டு தான் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு உள்ளே வந்து பார்த்தாக்க உள்ளூர் ஆட்கள் இருக்காங்க, இவனை மாதிரி வெளியூர்லேருந்து வந்த ஆட்கள் இருக்காங்க, சில வந்து வெளிநாட்டவர் இருக்கிறவங்களையே அவனால் பார்க்க முடிஞ்சுது. அங்கங்கே வந்து இந்த தச்சு வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, கொல்லன் பட்டறைகள் இருக்குது, பூ கடைகள் இருக்குது, இனிப்பு பலகார கடைகள் இருக்குது, எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கான். இவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது, இங்கே வந்து நாம் கொஞ்சம் கூட வெளியிலேருந்து வந்தவங்க உள்ள கோட்டைக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்றதை காமிச்சிக்கக்கூடாது. அந்த பார்வையிலையோ நடையிலையோ உடையிலையோ எதுலேயுமே தெரியக்கூடாது. புது ஆள் இல்லை, நம்ம நல்ல கோட்டைக்கு பரிச்சயமானவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவன் வந்து நினைவுபடுத்தி வச்சுக்கிறான். அப்படியே போயிட்டே இருக்கான், ஒரு யோசிச்சிக்கிட்டே இருக்கான், எப்பா நீ வந்து வல்லவ குலத்தை வானர் குலத்தை சேர்ந்தவன், உன் மூளையை கொஞ்சம் தட்டி வேலை கொடு, ஏதோ உள்ளே வர்றதுக்கு தேவாதீனமாக அந்த மோதிரம் நம்மளுக்கு உதவி செஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம மூளை தான் உதவி செய்யணும், ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து சாமியை நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா, யோசி யோசி யோசின்னு சொல்லிகிட்டே வரும்போது அவன் கண்களில் பெரிய பெரிய புலிக்கொடிகள் தெரியுது. அப்போ உயரமான ஒரு அரண்மனை மேலே வந்து பெரிய புலிக்கொடி தெரியுது, பெருசாக இருக்கிறதுல அதான் பெருசு. அதை பார்த்தோன்னே அவன் வந்து உறுதிப்படுத்திக்கிறான், கட்டாயமாக இது வந்து நம்ம ராஜராஜ சோழருடைய அரண்மனை தான், அதனால தான் அங்கே பெரிய புலிக்கொடி பறக்குது, அதை நோக்கி செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலிக்கொடி பறந்த திசையை நோக்கி போயிட்டே இருக்கான். பார்த்தா பெருசு பெருசாக இருக்குது, கதவுகளும் அங்கங்கே நின்று எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்க, உள்ளே போக முடியாது இல்லையா, அதனால் வேடிக்கை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம், அப்படி போகிற போக்கில் வந்து ஒரு காவலாளிக்கிட்டே கேட்குறான், என்னப்பா பழுவேட்டையர் வந்து அரண்மனையில் இருக்கிறாங்களா, தம்பி நீ யாரை கேட்குற, சின்ன பழுவேட்டையர் உள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னா, இல்லை இல்லை நான் பெரிய பழுவேட்டையரை கேட்டேன், நேற்று வந்து நடுநாடுக்கு போயிருந்தாரே வந்துட்டாரா அப்படின்னா, ஓ அப்படியா, அவர் நடுநாடுக்கு தான் போயிருந்தாராப்பா, அது எனக்கு தெரியாது, பெரியவர் இன்னும் வரலப்பா, ஆனால் பழுவூர் இளையராணி வந்து நேற்று பல்லக்கில் வந்துட்டாங்க, இளையராணி உள்ளே தான் இருக்காங்க, அப்படியே சுந்தர சோழ ராஜா இருக்கிறாரா, எல்லாம் விசாரிச்சுக்கிட்டான். விசாரிச்சுக்கிட்டு இப்போ அடுத்தது இவன் போயிட்டு சின்ன பழுவேட்டையரை பார்க்கணும், அதாவது கோட்டை தளபதி அவர் தான், அவர் இல்லாமல் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் உள்ள ஒன்றுமே பண்ண முடியாது, அவர் அனுமதி இல்லாமல்.
அவரை போய் பார்த்தாக்க, போப்பா ராஜா நீ போ, ராஜாவுக்கு ஓலையை கொடுக்க வந்திருக்க போ, நான் சொல்லி அனுப்பி விடுவார். ஏற்கனவே வந்து உள்ளே சதி நடந்துக்கிட்டு இருக்கு, இவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அப்படி இருக்கும்போது முக்கியமாக வந்து ஆதித்ய கரிகாலன் கிட்டேருந்து வர ஓலையை வந்து எப்படி கொண்டு போய் இவனால் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, சரி எப்படியாவது உள்ளே போயிடலாம், முதல்ல அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணுமே, இவங்கிட்ட கேட்க வேண்டாம், கேட்டாக்க நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும், சந்தேகம் எந்த இடத்துலையும் சந்தேகம் வரக்கூடாதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படி தள்ளி நடந்து வரான். மறுபடியும் பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி இவனுக்கான ஒரு விஷய நிகழ்ச்சி நிகழ்வு வந்து அங்கே நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டு பீதாம்பரம்லாம் உடுத்தி ரொம்ப அழகான தோற்றத்தோட ரத்தனங்கள்லாம் அணிஞ்சிக்கிட்டு ஒரு கும்பல், கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் வராங்க. பார்க்கும்போதே தெரியுது இவங்கள்லாம் வந்து கவியரசர்கள் மாதிரி இருக்கே, தோற்றமும் அந்த பேச்சு நடையும் அப்படி தானே இருக்குது. சரி என்ன நடக்குதுன்னு கிட்டக்க போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போயிட்டு அந்த கும்பலோட கும்பலாக நிற்கிறான் வந்தியத்தேவன். அப்போ வந்து காவலாளி சொல்கிறான், காவலாளிக்கெல்லாம் காவலாளியாக இருப்பான் இல்லையா, அவன் வந்து சொல்கிறான், இவங்கெல்லாம் வந்து சின்ன பழுவேட்டையரை சந்திக்க வந்திருக்காங்க, நம்ம ராஜாவை போய் பார்க்கணுமா, சுந்தர சோழ மகாராஜாவை, அதனால் முதல்ல சின்ன பழுவேட்டையர்கிட்ட அழைச்சிட்டு போங்க, அவர் வந்து மண்டபத்தில் தான் இருக்கிறாரு, அந்த மண்டபத்துக்கு நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அப்பாடா நிம்மதி பெருமூச்சு, எப்படியோ நம்மளுக்கு வந்து வழி கிடச்சிருச்சு, சின்ன பழுவேட்டையரை நம்ம பார்த்துலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனசுக்குள்ளே இவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது, அவரை பார்க்கும்போது தன்னை யாரும் நாம் வந்து சொல்லணும், சொன்னால் தான் வந்து சுந்தர சோழ மகாராஜாவை பார்க்க முடியும். அப்படி வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து நடைய கட்டுறான் அந்த கவியரசர்களோடு, இவனும் நிறைய நடந்து போயிட்டே இருக்கிறான். இப்படி நினைவுகளோடு போகிறவன் சின்ன பழுவேட்டையரை பார்த்தானா, பார்த்ததுக்கப்புறமும் அவர் வந்து ஓலையை சுந்தர மகாராஜா கிட்டே கொடுக்கறதுக்கு அனுமதி அளித்தாரா, கூடவே வந்து இதே கோட்டைக்குள்ளே தான் நந்தினியும் இருக்கா அப்படிங்கிறது, அதாவது நம்ம இளையராணி பழுவூர் இளையராணி இருக்காங்கிறத வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டான், நந்தினியை அவனால் பார்க்க முடிஞ்சுதா, இது எல்லாமே அடுத்த அத்தியாயங்களில். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.